ஹை நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் டெக் கிரியேட்டர்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் பிரதாப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணான் அப்படின்னா எனக்கு வந்து கால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எண்டு அப்படின்னு வருது. இது என்ன காரணம், இதுக்கு என்ன ப்ராப்ளம், இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ உங்கள் ரெட்மி ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து யாருக்கா கால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் எண்டு அப்படின்னு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இது ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ லாஸ்ட்டாக பாருங்கள் நண்பா. இப்போ என்னோட மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்பருக்கு நான் வந்து கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கால் எண்டடு அப்படின்னு இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இதே போல் உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம்மா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ தான் லாஸ்ட் வர பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்ட்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் நான் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு ஏதாவது சிம் யூஸ் பண்ணாலும் அந்த சிம்மை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டி எனபிள்டு அப்படின்னு இருக்கும். ஸோ ஓல்டி எனபிள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓல்டி வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஓல்டிஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ் எல்லாமே ஓல்டி சப்போர்ட்டர் தான் வருது. ஸோ ஓல்டியை வந்து கண்டிப்பாக எனபிள் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. மறுபடியும் உங்களோட செட்டிங்ஸில் வந்து ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. இல்லை உங்களுக்கு சிஸ்டம் ஆப் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை கால் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், கால் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை கால் பேரிங் அப்படின்னு இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து எல்லாம் ஆனில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம் கார்டு நெட்ஒர்க் எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட டைல் பட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார் ஆஸ் ஸ்டார் ஆஸ் 4636 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஆஸ் ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்டிங் மோடு ஓப்பன் ஆகும். இல்லை உங்களோட ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1 அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சிம் 1 தான் ப்ராப்ளம். இல்லை உங்களுக்கு வந்து எல்டிஇ ஒன்லி அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எல்டிஇ ஒன்லி மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல எல்டிஇ சிஎம்டி யூஎம்டிஎஸ் ஆட்டோ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா எல்டிஇ சிஎம்டி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். ஓகே தான். ஸோ இந்த ஆப்ஷன் ஜஸ்ட்டு வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்டேட் ரிசோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். இப்போ நான் எதாவது நம்பருக்கு நான் வந்து கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் போகுது. இதே போல் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.